நந்திகேஸ்வரர் மகாலட்சுமி உருவங்கள் பொறிக்கப்பட்டு 2 கிலோ வரை எடை கொண்ட 5 அடி உயர தங்கமுலாம் பூசப்பட்ட செங்கோலை 1947 15,000 ரூபாய்க்கு தயாரித்து திருவாவடுதுறை ஆதீனத்திடம் அளித்ததாக தமிழகத்தைச் சேர்ந்த உம்மடி பங்காறு செட்டி நிறுவனம் தெரிவித்துள்ளது. 1947 ஆகஸ்ட் மாதம் ஆங்கிலேயரிடமிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றபோது அதற்கு அடையாளமாக கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டனால் நாட்டின் முதல் பிரதமராக பதவியேற்ற நேருவிடம் செங்கோல் அளிக்கப்பட்டது. அலகாபாத் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த செங்கோல் புதிய நாடாளுமன்றத்தில் மக்களவைத் தலைவர் இருக்கை அருகே தற்போது வைக்கப்பட உள்ளது. இதுகுறித்து சென்னையில் உம்மடி பங்காறு செட்டி நிறுவன உரிமையாளர்கள் உம்மடி சுதாகர் மற்றும் உம்மடி பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் செங்கோலை 10 முதல் 12 பேர் வரை கைகளால் 1 மாதம் செய்ததாகவும் அதை செய்யும்போது உடனிருந்த தனது பெரியப்பா உட்பட உம்மடி பங்காறு செட்டி குடும்பத்தினர் 15 பேர் புதிய நாடாளுமன்ற திறப்பு விழாவில் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். எங்கள் என்டையர் குடும்பம், நாங்கள் ஒரு பெரிய குடும்பம், எல்லாரும் சேர்ந்து அந்த செங்கோலை நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அந்த டைமில் அதை வந்து புது பார்லிமெண்ட் பில்டிங்கில் வைக்க போகிறான்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த செங்கோல் வந்து சுமாராக 1.5 அடி, அந்த செங்கோல் வந்து ஒரு 1.5 to 2 கிலோ இருக்கலாம் அப்ராக்சிமேட்லி. சில்வரில் பண்ணியிருக்காங்க, வெள்ளியில் பண்ணி அது கோல்ட் பாலிஷ் பண்ணியிருக்காங்க. விலை வந்து 15,000 rupees அப்போ 15,000 ரூபாய். இட் டுக் எ மந்த் டு மேக் இட். ஹேண்ட் ஒர்க் தாங்க. அந்த செங்கோல் வந்து மிஷினில் பண்ண முடியாது, ஹேண்ட் ஒர்க் தாங்க. அது சுத்தமாக கையில் தான் பண்ண வேண்டியது.